தட்டு புண்ணு பஞ்சாயத்து ஆரம்பிக்காம இப்படி சாணிமா நின்றுதான் என்ன அர்த்தம்? நானெல்லாம் ரொம்ப நேரம் காத்துக்க முடியாதாமா? ஏன்டா, நாலு நாக்கு பீடி வாங்கி தந்தா நாலு பூரா நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு காத்துட்டு இருப்ப. பஞ்சாயத்து ஆரம்பிக்கிற வரைக்கும் காத்து கறக்க மாட்டியா? எங்க அண்ணன் நாட்டாம வந்தாதான்டா பஞ்சாயத்தை. ஊருக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க நாட்டாம தான் ஏன் வந்து தீர்ப்பு சொல்வாரு? அவரை மீறி ஊருக்குள்ள எந்த காக்கி சட்டையும் உள்ள நுழைய விட மாட்டாருன்னா ஊருக்குள்ள நுழைய விட மாட்டேன்னு சொல்லி போட்டு காவா வெரட்டி போட்டாரு. இப்ப அவரால் ஊரே நாறி போய் கிடக்குது. இல்ல சரி சரி, நாட்டாமோட பெருமையை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அப்ப உங்க வீட்டு எருமை பத்தி பேச சொல்றியா? ரெண்டு ஒண்ணு தானுங்க. அட அதுக்கு இல்லைங்க, சீக்கிரம் தீர்ப்பை சொல்லிவிட்டு அவன் ஜோலியை பார்த்துட்டு போயிட்டு நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாத நாலு மழை பொழியுமை. நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. ஏன் நாட்டாம, உங்க பாதம் மட்டும் வெள்ளாம விளையுதுன்னா அப்புறம் அதுக்கு யூரியா மருந்துலாம் பேசாத உங்க காலையை விட்டு அந்த வயலுக்கு போலாம்ல? இருக்கிற நாங்க ஏதோ வாய்க்கு வந்ததை பாடிட்டு வந்தா வயலு மாதிரி வர மாதிரி கேள்வியா கேக்குற? எட்டி மேற்கு போடுவேன் போட. என்னடா பஞ்சாயத்துல என்னடா பிரச்சனை? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்பியா? இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணோன்றதுக்காகவே நல்லா இருந்த அண்ணன் தம்பிகளை கோழி மூட்டி விட்டேன். இப்ப பிரச்சனை வழக்கு கேட்டுக்கல. டேய், கோல் மூட்டி விட்டு பஞ்சாயத்து பண்றது என்ன பரம்பரை வழக்குண்டா? அதை என்ன படைச்ச ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாதுரா. டேய், இன்னைக்கு பஞ்சாயத்துல என்னடா பிராது? வயசானவங்களை யாரு வச்சுக்கணும்ன்றதுதாங்க பிரச்சனையா? ஏண்டா வயசானவங்களை எதுக்கு வச்சுக்கணும்? நல்ல வயசு போனா பார்த்து வச்சுக்கிட்டா சாலியா இருக்கலாமல்ல? நீ வயசானவ மாதிரியா பேசுற? அம்மா அப்பாவை யாரு வச்சுக்கணும்ன்றதாங்க பிரச்சனையா? ஐயா, அம்மாவை நான் வச்சுக்கிறேன், அப்பாவை தம்பியை வச்சுக்கிட்டோம். கோலம் போறதே நாலு பேர் பாக்குறது தானே? அதன் கோலத்தை பார்த்தா பரவாயில்லைங்க, வேற எதை பார்த்தான்? பார்த்த விஷயம்னா நீயும் போய் பாக்கலாம்னு பாக்குறியாக்கும், பல்லு பாடுலாம் பேருந்து போயிடும். நீலாவை காட்டி சோறு விட்டது கொம்மானா, கலாவை காட்டி சைட்டடி கத்து கொடுத்ததும் கொப்பண்ண. கொப்பனுக்கு கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, ஒரு கோழி சோடாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்றேன். இப்ப சொல்றா தீர்ப்பு? கொப்பனை யார் வேணாலும் வச்சுங்க, கொம்மால நான் வச்சுக்கிறேன்டா, கொம்மால நான் வச்சுக்கிறேன்டா. ஏண்டா ஊட்டி வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னா அதுக்குள்ள அவசரப்பட்டு ஊர் நாட்டாமே அடிச்சிட்டீங்களா? இப்ப சொல்றேன்டா இன்னொரு தீர்ப்பு, ஊர் நாட்டாம மேல கைய வச்சதுக்காக என்னை தவிர இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறேன்டா. ஊர்ல இருக்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ மட்டும் தனியா உட்காந்து என்ன பண்ண போற? அதுக்கு நீ இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிடலாமே. என்றா சொல்ற? நான் இப்ப ஏதாச்சும் ஒதுக்கி வைக்கணும்டா? யாராவது ஒதுக்கணும் அவ்வளவுதானா? பேசாம வீட்டுல போய் மீசைய ஒதுக்கு. நடக்கிற சிலம்பு பட்டியில பக்கத்து ஊரை சேர்ந்த பஞ்சாவும் 12 பட்டியில சிலம்பாட்டத்துல வீரனான
கனல் கனலும் களத்துல குதிக்க போறாங்க. எல்லாரும் வேண்டி ஜோரா கை தட்டுங்க. கையில குடுத்துருக்கலாம். ஒரு ஆள் அடிக்கிறது மூணு பேரா? மூணு பேர் கிழக்கிறங்களே வந்துருக்கீங்களா? டேய் என்ற தம்பி பசுபதி, நாலு பேரை பார்த்து பயப்படுற கோலை இல்லையடா. 40 யானை வந்தாலும் எயித்து நிக்கிற சிங்கம்டா. அதா நான் எப்பட 40 யானையை ஒன்னா பார்த்து கோயில் யானைக்கு காசு கொடுக்கறது கூட பயப்படுவேன்டா. ஏங்கண்ணே, அன்னைக்கு டிஸ்கவரி சேனல்ல 40 யானை ஒன்னா வரும்போது எயித்தாப்புன்னு பாத்தியே இல்ல. இப்ப நம்ம கேணத்தனமா பேசிட்டு குடும்பத்துக்கே கௌரவம். பக்கத்துல பிரச்சனை பண்ணி உனக்கு அடி வாங்கி தரேன். சொல்லிவிட்டாச்சு. அவர் தம்பி பசுபதி என்ன செஞ்சாரு தெரியுமா? நேத்து மீந்து போன இட்லி வச்சு உப்புமா செஞ்சா. ஏன் உனக்கு கொஞ்சம் போனமா கேட்டு காலம் பேசிட்டா? வேற பண்ணி மாதிரி கத்துற இல்ல என் கோபத்தை காட்டேன். அப்படியே பாக்கெட்ல பணம் எவ்வளவு காட்டுற பாக்கலாம். தள்ளி காசு கூட இல்லையே. தள்ளி காசு கூட இல்ல உனக்கு எல்லாம் எதுக்காக கோபம்? உங்க தம்பி பசுபதி நம்ம ஊர் கணக்கு டீச்சர் கேட்டுட்டாயா? ஆனா அந்த கரும்பு முடிச்சவளையா கேட்டுதான். அதோட சயின்ஸ் டீச்சர் நல்லா இருப்பாள்ல என்ற கணக்கு. ஆமாங்க, ஆனால உங்க தம்பிக்கு டேஸ்டே தெரியலீங்க. நம்ம சத்துணு டீச்சரை நீங்க பார்த்தது இல்லையா? ஆமா, உனக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகம். பஞ்சாயத்து வாங்க, யோசிச்சு சொல்றேன். நம்ம குடும்பத்து மேல எப்படி அநியாயமா பழி போட்டாங்களையா? எதுனா நம்ம குடும்பம் ரேஷன் கடையில 2 கிலோ சக்கரை அதிகமா போறோம்ன்றதுக்காக ஒன்றரை பேரை ரேஷன் கார்டு ஏறி வச்சா நம்ம குடும்பம் உறவு கொண்டாடியாக்கே தொலைச்சு போடுவோம். ஆமா, அதுக்கு இல்லையா? நாளைக்கு நீங்க தீர்ப்பு சொல்ல போறது உங்க தம்பிக்கு. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. நாட்டாம கைய சஞ்சா மாச நாலு மழை பொழியுமடி. நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. நாட்டாம கைய சஞ்சா மாச நாலு மழை பொழியுமடி. எங்க வீட்டு வழியா வண்டியில வந்துட்டு வண்டியை நிப்பாட்டாம போறீங்க? நீ சொன்ன நேரத்துக்கு
குதிரை வண்டியில என்ன யார் பிறக்கிறா இருக்கு? வந்ததான் வந்தீங்க, ஒரு ரூபாய் சாப்பாடு போங்க. ஏமா நாட்டாம என்ன கைக்கு வந்தா ஒரு ரூபாய் சாப்பிட்டு போன்ற ஒரு அந்த சோறாக்கி போறேன்னு சொல்ல. வழக்கு இருக்க வீட்டுல நான் வாய் கொப்பளிக்கிறது இல்லடா. பல்லு வழக்குலதான வாய் கொப்பளிக்கிறதுக்கு. பல்லுல கல்புடி பட்டா பலவத்தாச்சுல. நாட்டாம பஞ்சாயத்துல தீர்ப்பு என் பக்கம் இருக்கணும். உன் பக்கமா இருக்கணும்னா உன் பக்கத்துல இருந்து சொல்ல மாட்ட. நான் தூரமா இருந்தா சொல்லுவேன், நீ பக்கத்துல இருந்து கேட்டுக்க. நாட்டாம அப்படிப்பட்ட ஏழை பிறந்த பொண்ணு இந்த என்ன இருக்கு? அப்ப ஒரு பொண்ணை கெடுத்துட்டு நியாயமான காரணத்தை சொன்னா பஞ்சாயத்து ஒத்துக்குமா? அடுத்த தடவை ஒரு பொண்ணை கெடுக்கிறதுக்கு பிராக்கெட் போடுற மாதிரி தெரியுது. ஆமா இவனோட பொண்ணை இவன் தான் கெடுத்தாங்கிறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சி இருக்கா? ஐயா நான் பார்த்தையா? நல்லா பாத்தியா? என் ரெண்டு கண்ணால பாத்தையா? இங்க வாயா ஏண்டா ஒருத்த ஒரு பொண்ணை கெடுத்திருக்கா, அத போய் தடுக்காம ஜாலியா வேடிக்கை பண்ணிருந்தா. வேற யாராவது கண்ணால பார்த்த சாட்சி இருக்குதா? பார்த்தேன்னு சொன்னா இதான் கூட்டி வச்சு அடிக்கிறியா? அப்போ நீ வேடிக்கை பாத்திருக்க. எனக்கு நீ வச்சுக்கடா. வேற யாராவது கண்ணால பத்தி ஆச்சு இருக்குதா? அக்கா நான் பார்த்தேன். இந்த மாமாவும் இவரோட பொண்ணும் பம்பு செட்டுக்குள்ள. இந்த மாமாவும் இவரோட பொண்ணும் இந்த கணக்கு பிள்ளையும். ஆமா சொல்லிட்டு இருப்பீங்க இப்ப சொல்ற எல்லாரும் கேட்டுங்க. இனிமே டிவிலயும் சரி சினிமாவிலயும் சரி பஞ்சாயத்து சீன் வந்தா நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லுங்க. டைலாக்கே வரக்கூடாது. இதுதானே எந்த தீர்ப்பு? மேல பாத்துட்டு இருக்கேன்.